நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நகர் கொலை வழக்கில் ராஜரத்னத்தை கொன்று 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்ததில் சரண்ராஜும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் சரண்ராஜுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தூக்கு தண்டனை கொடுக்கல, 7 வருஷம் தானே, திரும்பி பெட்ரோல் விக்கிற வேலை இப்படி தேட்டர் தேட்டர் அலைஞ்சா எப்படி? ஒன்னும் ரெண்டு மேல போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே, லீவ் வேற போட்டு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னமா அநியாயமா இருக்கு, 20 ரூபாயா?
காதலிக்க வந்துட்டான். பக்கத்துல பொண்ணு இருந்தா பாக்கெட்ல செல்ற வேணியா? சீக்கிரமா வாங்கிட்டு இல்ல இந்த பொண்ணு மானத்தை ₹20 இதையா கமல் ராதா டியூட் முடிச்ச உடனே இன்டர்வல் லைட் போட்டுருவாங்க சுதாரிச்சுக்க வச்சுக்க நீ வர வெள்ளிக்கிழமை தேவி பேரஸ்ல ரஜினி படம் ரிசர்வேஷன் காலையிலேயே எல்லாரும் போய் கியூல நில்லுங்க ஆளுக்கு 20 டிக்கெட் புரிஞ்சுதா? ஆமா இப்ப என்ன படம் எடுக்கிறானுங்க பிளாக்ல ₹15 போக மாட்டேங்குது அதுவும் மூணாவது நாளைக்கு போன வாரம் நாடோடி மண்டம் போட்டானே ₹40 பிச்சுக்குன்னு போச்சு அது படம் எத்தனை தடவை போட்டிருப்பா இப்ப எல்லாம் என்ன படம் எடுக்கிறானுங்க அப்படம் சரி வாங்க இது வேற Thank you.
என்னமா என்னாச்சு? அங்க பாருங்க சார், யாரோ ஒரு படுபாவி சீப் எடுத்துட்டு போயிட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு உதவி பண்ணுங்க சார். சீயாச்சு போட்டுக்காங்களே, யாரு இவரு? எனக்கு தெரிஞ்சவர்தான், உயிர் போயிட்டு இருக்கு, முதல்ல காப்பாத்துங்க. டாக்டர், டாக்டர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கார், மூச்சு விட கூட திணறாரு. ஆக்சிடென்டா? படுபாவி ஒருத்தன் ஜீப் ஏத்திட்டான் டாக்டர். இது போலீஸ் கேஸ் ஆச்சே, ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. டாக்டர் அவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களால முடிஞ்ச சிகிச்சை செய்யுங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். மிஸ்டர் பதறாதீங்க, உங்களுக்கு மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. இந்த மாதிரி போலீஸ் கேஸ் எல்லாம் பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்றவங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. சாரி, உயிர் போய்கிட்டு இருக்கிறப்போ உபதேசம் பண்ணாதீங்க, சட்டத்தை காட்டி அவரை சாகடிச்சுக்காதீங்க. மேடம் அனாவசியமா கூச்சல் போட்டு சீன் கிரியேட் பண்ணாதீங்க. டாக்டர் ஹி இஸ் கவுண்டிங் ஹிஸ் மினிட்ஸ். ஐ நோ தட் பெட்டர் தென் யூ. டை, உடல உருவிடுவே ராசிக்கிற. நர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணு. ஆஃப்டர் ஆல் சைக்கிள்ல போயிட்டு இருந்த ஒருத்தனை ஜீப் ஏத்தி கொள்ள முடியல, இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு. இல்ல மாமா, இந்நேரம் ரோட்ல கிடந்து செத்துருப்பான், நீங்க கவலைப்படாதீங்க. ஜோசியம் சொல்ல வந்துட்டான், அவன் மட்டும் சாகாம நாம தான் திட்டம் போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கிற கம்பெனி தொழிலாளிங்க நம்மள சும்மா விட்டுருவாங்களா? மாட்டாங்க, மாட்டாங்க. என்ன பண்ணிட போறானுங்க? தொழிலாளர் தலைவனை கொல்ல முயன்றதா, அதுக்கு வேற கொடி பிடிச்சு கோஷம் போடுவானுங்க. அதையெல்லாம் சுலபமா சரி கட்டிடலாம் மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. ஓஹோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நீ 3 வருஷம் உள்ள போயிரு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். கோர்ட்டு ஜெயில் எல்லாம் நம்மள மாதிரி ஆம்பளைகளுக்காகத்தான் இருக்கு மாமா, இப்பெல்லாம் உள்ள போயிட்டு வந்தாதான் கௌரவமே. ஆமா, மோகன சுந்தரம் தான் பேசுறேன். வாட்? ஆமா சார், அடிச்சு போட்டது உங்க ஜீப்பு, ஓட்டிக்கிட்டு போனது உங்க உறவுக்கார பையன் மாணிக்கம்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. யோ துர்ராஜ், அதிவீரம்பட்டி தெரியுமா? எருக்கன் சத்திரம், சோறு தண்ணி கிடைக்காத பட்டு தொட்டிக்கு போக தயாரா இருக்கியா ஐயா? மிஸ்டர் மோகன சுந்தரம், கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னா நல்லது. மரியாதையா ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல் போய் ஜாலியா இருக்கிய, ஏதாவது பணம் காசு பண்ணா வந்து வாங்கிட்டு போ. மிஸ்டர் விஜய், இந்த மாதிரி சவடெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், நீங்க போங்க, நான் பார்த்துக்க. தேங்க்யூ சார். வரேங்க. டேபிள் மேல போட்டுட்டு போயிட்டே அங்கதான் இருக்கும். ஒரு வீட்டு போய் வாழ். இது என்னடி பாரு, எப்படி வச்சிருக்காங்க. ஒரே சீக்கிரம் திரும்ப, பிளஸ் டூ படிக்கிற. உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. மேடம் இப்ப வந்துருவாங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங், உட்காருங்க. இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஐ விட்னஸ் இந்த பொண்ணு தான். ஐ சீ. இவரை தெரியுமில்ல? தெரியுமாவா? உங்க அப்பா நல்லா இருக்காரா? நான் போயிட்டு வரேன். சரி சரி, ஜாகிரதையா போயிட்டு வா. நான்சி, அதானே உன் பேரு? ஆமா. இந்த போட்டோல உள்ள ஆளை இதுக்கு முன்னால் நீ பாத்திருக்கியா? இந்த பாவிதான் ஆறுமுகசாமி அண்ணன் மேல ஜீப் ஏத்தி கொண்டது. இவர் தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு உதவி பண்ணாரு. இது அப்படியே கோர்ட்ல சொல்லுவியா? கோர்ட்ல என்ன, கோட்டையில கூட சொல்வேன். குட் பாவி மக, அந்த குடும்பத்தையே அனாதையாக்கிட்டா. பாரு,
நீ பார்த்தது பார்த்தபடி சந்தேகம் இல்லாம கோர்ட்ல சொல்லணும். சொல்றேங்க. ஆல் ரைட். நான்சி, நீ புதன்கிழமை 10 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா விஜய் கேட்டுக்கோ. நீதிபதி பிள்ளையாச்சே. உங்க அப்பா ஒரு ஜட்ஜ் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி தமட்ட அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த பாரு, அக்பர் பாதுஷாவோட மகன் சலீம் தான் ஒரு சாதாரண சிப்பாயின்னு ஏன் அனார்கலி கிட்ட சொன்னான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கதான் விஷயம் இருக்கு. சரி பொண்ணாச்சே, சரி கட்டிடலாம்னு நினைச்சிருக்கீங்க? இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சேன். சரி பொண்ணாச்சே, சரி கட்டிக்கலாம்னு நினைச்சேன். எப்படி? இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? விடுங்க. சரி, இதை தொட விட்டுரு. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கைய விடுங்கடா. சரி, உன் கைய விட்டுற, காலை வேணா பிடிக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யோ, நீ வாயாங்க. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வர, நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போற. கோயில்ல நைவேத்தியம் காட்டுற மாதிரி வெய்யா, சாப்பிடணும். சாப்பிடு. இந்த எஸ் ப்ரோசீட். ஆறுமுகசாமியை ஜீப் ஏத்துக்கொண்ட அந்த டிரைவர் நீ பாத்திருக்கியா? அகைன் ஐ அப்செக்ட். ஆறுமுகசாமி ஜீப் ஏச்சு இடத்தில் இறக்கவில்லை, ஆஸ்பத்திரியில் தான் இறந்திருக்கிறார். எனவே ஜீப் ஏச்சு கொன்றதாக கூறுவதை குறிப்பிலிருந்து எடுத்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆறுமுகசாமி அந்த இடத்துல இறக்கலனாலும் ஜீப் ஏத்துனதுனாலதான் அவர் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக்குகிறது. மை லேர்னட் ஃப்ரெண்ட். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். அந்த ஜீப் டிரைவர் உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. அவ முகத்தை நான் நல்லா பாத்திருக்கேன். இதோ நிக்கிறாரே, இந்த மாணிக்கத்தை எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? ஆமா மாமாமா, இதுக்கு முன்னால அகஸ்தியா தியேட்டர்ல பாத்திருக்கேன். வேற எங்கேயாவது பாத்திருக்கியா? நல்லா ஞாபகப்படுத்த சொல்லு. யாருக்கும் பயப்படாம நீங்க உண்மையை சொல்லலாம். இல்லைங்க, இதுக்கு முன்னால போலீஸ் ஐடென்டிபிகேஷன் பேரட்ல இந்த மாணிக்கம் தான் ஜீப் எடுத்துக்கோனான அடையாளம் காட்டிருக்கேன். இப்ப எப்படி இல்லைன்னு சொல்றேன்? ஐயா, இந்த போலீஸ்காரங்க மிரட்டி கேட்டதாலதான் நான் அப்படி சொன்னேன். நோ, யூ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டோன்ட் இன்டிமிடேட் தி விட்னஸ். ஏமா, ஜிபி எடுத்துக்கொண்டது இந்த மாணிக்கம் இல்ல, அப்படித்தானே? நிச்சயமா இல்லைங்க. தொழிலாளர் தலைவர் ஆறுமுகசாமி மீது ஜீப் ஏற்றிக் கொண்டதாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஜீப் ஏற்றியதை நேரில் பார்த்ததாக சொல்லப்பட்ட ஒரே சாட்சியும் அது மாணிக்கம் அல்ல என்று திட்டவட்டமாக கூறுவதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். மனசாட்சிக்கு விரோதமா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி என்ன தலைக்குறி வச்சுட்டேன். ஆறுமுக அண்ணாவை அடிச்சு போட்டது அவன் தானே சொன்னா மட்டும் என்ன இருக்கு போது? திட்டமிட்டு செஞ்ச அந்த கொலைக்கு 7 வருஷம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பேன். அடுத்த கோர்ட்டு அதுக்கு மேல் கோர்ட்டுன்னு போய் வெளியே வந்திருப்பான். இப்ப நீ மட்டும் என்ன செஞ்ச? மத்தவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி மனுஷ தன்மைய அடக வச்ச, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம லஞ்சம் வாங்கின. வக்கீலம்மா, அவளை திட்டாதீங்க. எது நடந்தாலும் எரிஞ்ச பணம் எழுந்து வரவா போகுதுன்னு சாந்தா மனசு நொடிஞ்சு சாஞ்சப்போ நான்சி இந்த பணத்தை சாந்தா கிட்டதான் கொண்டு வந்து கொடுத்தேன்.
இத வாங்குறது தப்புனா இப்பவே திருப்பி கொடுத்துறேன். இந்த பொண்ண திட்டாதீங்க. சுபர்கனி, ஊர் நியாயம் பேசியே உயிரை விட்டு உங்க புருஷன் எதை செட்டு வச்சாரு? ஆறு பிள்ளைங்களும் அறுத்துக்கிட்ட பொண்டாட்டியும் தானே? ஒரு நாள் ரெண்டு நாள் ஊர்க்காரங்க உங்களுக்கு கஞ்சி ஊத்தலாம், அப்புறம் வளர்ந்த வயசுக்கு வந்து நிக்கிற பூத்தவ, படிக்க காலேஜுக்கு போகணும்னு துடிக்கிற இவ, எட்டும் பொட்டும் தெரியாத இத்தனை பொட்ட பிள்ளைங்களை வச்சு எப்படி இந்த பொம்பளை காலத்தை ஓட்டுவா? மோகன் சுந்தரத்தோட ஆள் வந்து பணத்தோட நின்னப்போ இந்த குடும்ப நிலைமைதான் என் கண் முன்னால நின்னது. கர்த்தர மனசுல நினைச்சு காச வாங்கிட்டேன். என் தங்கச்சி நிர்மலா, போய் ரெண்டு காஃபி எடுத்து. சரிக்கா, உட்காரு. நான்சி, நான் இது வரைக்கும் எத்தனையோ கேச வாதாடி எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த தீர்ப்புங்க கோர்ட்டுக்கு வெளியில ஏற்படுத்துற பலாபலனை பத்தி உன்ன மாதிரி இந்த கோணத்துல நான் சிந்திக்கவே இல்லை. பொய் சாட்சி சொல்றது ஒன்னும் என் ப்ரொஃபஷன்ல புதுசு இல்லை. என்னமோ தெரியல, நீ பொய் சாட்சி சொன்னதும் உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். ஆமா, நீயே அந்த குப்பத்துல இருக்க. யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஒரு ஐயங்கார், எங்க அம்மா மேரி ஒரு கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அப்பாவோட குடும்பமும், ஐயங்கார கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அம்மாவோட குடும்பமும் அவங்கள ஓட ஓட விரட்டுச்சு. திருநெல்வேலியில இருந்து திருவள்ளிக்கேணிக்கு வந்து இரு மதம் ஒரு மனமா வாழ்ந்தாங்க. வெறியோட நெறியோட வாழ்ந்து காட்டின எங்க அப்பாவ கர்த்தர் இல்ல கால நழிச்சுக்கிட்டா. கலப்பு திருமணத்துக்காக அரசாங்கம் கொடுத்த தங்க மெடலை வித்து நாலஞ்சு மாசம் ரேஷன் வாங்கணும். எங்க அப்பா ஜாதிப்படி நான் ஃபார்வர்ட் கிளாஸ், எங்க அம்மா ஜாதிப்படி நான் பேக்வர்ட் கிளாஸ். இப்ப ரெண்டுமே இல்லாம லோ கிளாஸ் ஆயிட்டேன். எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்? எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பிஏ பட்டதாரி ஆக்கிட்டுதா எங்க அம்மா இறந்தாங்க. You're a graduate? Yes. An unemployed graduate. நாட்டுக்கு இன்னொரு வேலை இல்லா பட்டதாரியா இருக்கிறத விட பட்டத்தை தூக்கி போட்டு பத்து பாத்திரம் தேய்க்க கூட தயாரான அங்கேயும் படுக்கைக்குதான் கூப்பிட்டானுங்க. என் மேல பரிதாபம் காட்டினவங்க கூடுமாட ஒத்தாசியா நீயும் இங்க இருக்கலாம். என்ன சொல்ற? ஆசீர்வாதம் பண்றதுக்கு அனுமதியா கேட்கணும்? கோயம்பேடு பிச்சை கவுண்டரின் இரண்டாவது மனையாளின் மூன்றாவது மகனாகிய கேட்டுக்கிட்டே இருக்கதம்மா, சீக்கிரம் எழுது. ராசு என அறியப்படும் மச்சக்காலை, ராசு என அறியப்படும் மச்சக்காலை. மச்சக்காலை, மச்சக்காலைனா மாடா? அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏ முத்தண்ணா, இதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்லணுமா? சுலபமா புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா மாத்திக்கலாம்ல? கோர்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்த இப்படித்தான் ஜிலேபி சுத்துறா மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கோம். இது எழுதுறவனுக்கும் புரியாது, படிக்கிறவனுக்கும் புரிய கூடாது.
எவனாவது கேள்வி கேட்டான், லீகல் டேர்ம்ஸ் அப்படித்தான் ஏன் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைச்சிருவோம். நம்ம பொழப்பு நடக்க வேணாமா? சரி சரி, அதை கொடுங்க, நானே பார்த்து எழுதிடுறேன். ஒழுங்கா எழுதுவியா? அட கொடுங்கங்கிற. சரி, ஜாக்கிரதையா எழுது. வார்த்தையை மாத்திராத, கேஸே மாறிடும். இது அப்படியே அஞ்சு காப்பி எடுத்து வை. புய்சாட்சி சொல்லிட்டு உள்ள வந்தவன் போற போக்குல எம் பொசிஷனுக்கே உள வச்சிருவா போல இருக்க. இவளை அடக்கி வச்சா தான் ஆச்சு. ஏ கிழவி, நீ இன்னுமா போல? நான் தான் சொல்றேன், 25ஆம் தேதிக்கு வாய்தா வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் என்ன? வேற வழியே இல்லப்பா, எப்படியாவது என் மகளுக்கு சேர வேண்டிய. ஜீவனாம்ச கேஸ்னா உன்ன மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபீஸ் கொடுத்த கேஸ் நடத்துறவங்களே இப்படி கேள்வி கேட்கறது இல்ல. நீ என்னமோ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பேச்சு பேசுறீங்க? கேஸ் ஃபைல் பண்ணதுல இருந்து மொத்த செலவையும் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு பைசா பேர்ல இந்த லட்சணத்துல. முத்தண்ணா, அவங்க என்ன இடுப்புல முடிச்சு போட்டா வச்சிருக்காங்க? இருந்தா கொடுத்துட மாட்டாங்க. கேஸ் வேற இழுத்துக்கிட்டே போகுது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இத பாருங்கம்மா, நான் எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட பேசிருக்கேன். உங்க மருமகனையும் நாளைக்கு 2 மணி கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்கேன். நீங்களும் கரெக்டா அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா நாம சமரசமா பேசி முடிச்சிடலாம். சரியா? நீங்க நல்லா இருக்கணும் தாய். போயிட்டு வாங்க. அம்மா, நான் எதுக்கு சொன்னேன்னா? முத்தண்ணா, பணத்துக்காக மட்டும் பாக்குற தொழில் இல்ல இது. அப்படி பார்த்தா எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக என்னால முடிஞ்சது ஏதோ நான் செய்யலான் இருக்கேன். பிளீஸ், அதுக்கு எடுத்துடாதீங்க. என்ன ஐயா, ஏன் வாயில போடுற? நீயே முழுகிட்டியே. இந்த சடங்கெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? ஓயா, மகராசி ஆயிருமா. இங்க குடுமா, நான் குடுக்கற பசங்க. என் இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வக்கீல் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. உட்காருங்க. ஆயா, ஒரு டீ கொண்டு வாயே. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறந்துடு. மறக்க மாட்டேன். வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க அறிஞ்சப்போ நான் பூரிச்சு போயிட்டேன். நீங்க எடுத்துக்கிட்ட உரிமையை நினைச்சு பெருமைப்பட்டேன். அந்த சம்பவத்தை ஒரு பாக்கியமா கருத்துறப்போ எப்படி மறக்க முடியும்? நான்சி, என் மனசுல உள்ள காதலை எப்படி சொல்லணும்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். சொன்னா நீ எங்க என்ன தூக்கி எறிஞ்சு பேசிருவியோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். விஜய், இன்னும் இது ஆண்களோட உலகம்தா. இதுல என் பெண்மையை காப்பாத்திக்கத்தா நான் அப்படி ஆம்பளை மாதிரி அடாவடித்தனமா நடந்துக்க வேண்டியிருந்தது. ஐ லைக் இட். ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அடாவடித்தனம் தான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறியாமலே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா அம்மா மதங்களை மதிக்காத செஞ்சுக்கிட்ட காதல் கல்யாணத்தை இந்த சமூகம் மதிக்கல. அதனால காதல்ல எனக்கும் மதிப்பு இல்லாம தான் இருந்தது. இப்போ அடியாத்தி, இதுக்கப்புறம் எதுக்கிட்டி? Nothing, 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 nothing.
எங்கும் மேகம் வந்து மேளம் கொட்டுதே, பாடுவலை ஓடி வந்து தாளம் தட்டுதே, யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் வந்து கண்ணில் வந்து மாலை கட்டுது, கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சீரகது மாலை தொடுப்பேன், அழகே உன்னை பார்த்தேன் மணி ஓசை நெஞ்சி கேட்டேன். யோகம் வந்தது நல்ல நேரம் வந்தது, மின்னல் ஒன்று கண்ணில் வந்து மாலை கட்டுது, கண்ணத்திலே முத்தமிட்டு என்னை சுட்டது, ஒரு காலம் நேரம் சேரும் போது மாலை தொடுப்பேன், அழகே உன்னை பார்த்தேன் மணி ஓசை நெஞ்சி கேட்டேன். மேடம் கொட்டுது ஆடுவலை ஓடி வந்து தாளம் தட்டுதே.
நான்சி, என்ன இதெல்லாம் வந்துட்டீங்களா? காஃபி ஃப்ளாஸ்க்ல போட்டிருக்கேன், போலி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிர்மலா சொன்னா. நிர்மலா தான் கட்டிக்க சொன்னா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் சேலைய பத்தி கேட்கல, உன்னை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னா? யோசிக்கல, உங்க சமய கட்டல ஜாதி மதம் தெரியாதண்டா, நுழைஞ்சிருக்க கூடாததா, தெரியாம செஞ்சிட்டேன். நான்சி, உன்னை முத்தண்ணாவுக்கு ஆபீஸ்ல ஒத்தாசு தானே செய்ய சொன்னேன்? கூடத்தை கூட்டி மொழிக வை, கூட்டுக்கறி பண்ணிவை என்ன சொன்னேன்? என் வீட்டுல என்ன எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இதையும் என் வீடாத்தான் நினைச்சிட்டேன். போலி செஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னியே, எங்க? இத கொண்டு வர. ஏ நிர்மலா, இங்க வா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்து வந்து சுசி வீட்டுக்கு போய் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா. தினமும் ஏதாவது சால் ஜாப் சொல்லிக்கிட்டே வர. உன்னை நேர வீட்டுக்கு வரல, என்ன பண்ணுவேன் தெரியுமா? இல்லன்னா உங்க மிஸ்கிட் வந்து பேசுறேன். போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவா. என்ன நான்சி, அப்படியே நின்னுட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லு. இப்படி காத திருகிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ என்ன அக்காவா ஏத்துக்கலன்னு சொல்லு. நான் அப்படி கூப்பிடலாமா? அப்படிதான் கூப்பிடணும். இல்ல, குடும்பத்துக்கு சொத்து பத்து கொடுக்கறதா இருந்தா அவன் அனுபவிச்ச 1.5 வருஷ தண்டனையோட அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்ட் தீர்ப்பு சொல்லிருக்காருக்கா. எஸ், ஐ ரிமெம்பர் நவ. நான்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி? ட்ரெமெண்டஸ். இந்த ஷெட்யூல் எல்லாம் நீ தான் மார்க் பண்ணியா? எக்ஸைட்டி. நான் கம்பெனி விட்டு கட்ட தெரியும். நோ நோ, யூ ஹாவ் சம் இன்போர்ன் ஆட்டிடியூட் ஃபிளேர். நான்சி, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்லு. வக்கீலுக்கு படிக்கிறியா? என்ன மாதிரி உன்னையும் ஒரு வக்கீல் ஆக்கிடுறேன். அக்கா, இந்த அனாத மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை. எனக்கு நீயும் நிர்மலாவும் என்னாச்சு உனக்கு? ஆயா, நான் மேல படிக்க போறேன். ராதாக்கா என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வெயில் எல்லாம் அலையக்கூடாது, வேளை வேலைக்கு சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும், நைட் ஷோக்கு எல்லாம் போய் உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்ன, அப்புறம் கார் ஓட்டுறதெல்லாம் சரி, ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க. இம்பார்ட்டன்ட், சிகரெட்ஸ் அப்பப்போ பிடிப்பீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிங்க, இல்லனா நான் வரதுக்குள்ள சேஞ்ச் ஸ்மோக்கர் ஆயிடுவீங்க. ம்?
நான்சி, மூணு வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமே நினைக்கிறப்போ. மூணு வருஷம் தானே, மூணு நாள் மாதிரி போயிடாதா? நீ பெங்களூர்ல தானே இருக்கேன்னு ஒரு ஆறுதல். காத்தால டிஃபன் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறினா மத்தியான சாப்பாடு கூட வச்சுக்கலாம். இந்த மூணு வருஷம் ஒரு விரதம் மாதிரி, படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? மாட்டேன். சரி, நாளைக்கு பிருந்தாவன்ல தானே போறேன், ஸ்டேஷனுக்கு வரலாம்ல, சென்ட் ஆஃப் கொடுக்க. விஜய், நீங்க வர வேண்டாம். ட்ரெயின் புறப்படுறப்போ எனக்கு என்னமோ போல இருக்கும். நான்சி, யூ ஆர் டிஃபரண்ட். கிளாஸ் முடிஞ்ச சந்தியாவை வீட்டுல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. நம்ம போன் அவுட் ஆஃப் ஆர்டராக்கா, ரிங் போய்கிட்டே இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனது போன் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. போய் டிரெஸ் மாத்திட்டு வா, ஜலதோஷம் பிடிச்சு. மாதிரி பரம்பரை பெருமை உள்ள குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம், என் தங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மாதிரி பெரிய இடத்துல அவ வாழ்க்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க, உங்க பையன் பொண்ணை பார்க்க வேணாமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாங்களே பொண்ணை பார்க்கலாம்னு வந்தோம். அவனுக்கு இதுக்கு ஏதோ பரீட்சை இருக்கான். ஆமாங்க, நானும் சிவகாமியும் எந்த பொண்ணை கட்டிக்கனாலும் என் பையனுக்கு ஓகே. நாங்க அவனை அப்படி வளர்த்துருக்கோம். நிர்மலா, இங்க வா. இவங்க எல்லாம் ஒன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு புடவை கட்டிட்டு வா. ஓ நிர்மலா, பேருக்கேத்த சுபாவம். மூணாவது மனுஷங்களை பார்த்தாலே ஒரு கூச்சம். இந்த தோல் மேல தூக்கி வளர்த்தேன் சார். எங்கிட்டயே அளந்துதான் பேசுவா. பொண்ணு லட்சணமா இருக்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, படம் கூட கட்ட தெரியாது, அதையும் நான் தான் கட்டி விடணும் அவளுக்கு. என்ன, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா? ஓ, வயசு இல்ல, என் மனசு சொல்லுது உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறப்போ? அதே தப்ப நான் திரும்ப செய்யாம இருக்கதா உனக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி பாக்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாக்கா. இப்ப கல்யாணம் வேண்டாமா? இந்த கல்யாணம் வேண்டாமா? என்ன மன்னிச்சிருக்கா, நான் அசோக் பண்ண ஒருத்தர மனசார விரும்புறேன், அவரும் என்ன விரும்புறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். காதலிச்சவன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா கிணத்துலயோ குளத்திலயோ விழுந்து சத்துருவேன், அப்படிதானே? பைத்தியம், பைத்தியம். உன் விருப்பத்துக்கு மாற நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அவங்கதான் உன் அசோக்கோட அம்மா அப்பா. உன்னை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. Thank you.
யார் ராம? உன்னதான் போ. ஐயா யாரு? ஓ முதலாளி எங்க? ஏன் முதலாளியா? எனக்கு நான் தான் ஏன் முதலாளி? தம்பி போய் மோகன சுந்தரத்தை கூப்பிடு போ. அண்ணன் என்ன விஷயமா பார்க்கணும்னு சொல்றீங்களா? சொன்னாதான் கூப்பிடுவியா? சும்மா தலைய சீவரத்துக்கு போய் அவனை கூப்பிடுறானா? என்னடா மரியாதை குறையுது? யாரது? சரண்ராஜ். நீயா எப்ப வந்த? வா 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 வா. ஏப்பா நீ வர்றது தெரியாம போச்சே. ஜெயில் வாசல்லையே உனக்கு பெரிய வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஐ மிஸ் யூ ஆல் தீஸ் இயர்ஸ். சரண்ராஜ் நீ மட்டும் அன்னைக்கு கோர்ட்ல ஒரு கோடி காட்டியிருந்தா கூட நாம ஜோடியா கம்மி எண்ண வண்டி வந்திருக்கோம். நான் ஒன்னு அப்படி காட்டி கொடுத்துருவனா? அஞ்சாம் பட வேலைதான் எனக்கு ஆகாத ஒண்ணாச்ச. நீ மட்டும் வந்துட்டே இல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதி. நம்ம ஆளு எவனும் உன் கால் தூசு கூட வரமாட்டானுங்க. இனிமே இந்த ஊரையே வளைச்சு கோயிலாண்ட பார்த்தப்பவே வயித்துல கோலி அடற மாதிரி இருந்திருக்குமே. என்ன பயமுறுத்துறியா? நீ எம்மா பெரிய அப்பா டக்கர் அட்வொகேட். நான் வெறும் வெத்து வேட்டு. சும்மா சொல்லி வைப்போன்னு துட்ட போட்டு இந்த பொட்டிக்குள்ள பூந்துகிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். ஏங்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிட்டாச்சா? ம், போய் படு. புள்ள மாதிரி போன வச்சிட்டா ஆச்சா? How dare you? ஏ வீட்டுக்குள்ள எதுக்காக வந்த? என்ன 7 வருஷம் உள்ள அனுப்பிச்சு வச்சிய? வெளியே வந்திருக்க கொழுத்து போய். அதுக்கு நன்றி சொல்லலன்னா நல்லா இருக்காது பாரு. ஒரு நியாயமான வக்கீலோட கடமையதான் நான் செஞ்சேன். நழுவுற நழுவுற. அன்னைக்கு நீ கொஞ்சம் கண்டுக்காம ஓரம் கட்டியிருந்தா நான் கம்பி எண்ணிருக்க வேண்டாம்ல. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஜோசியரா பார்த்து உன் ஜாதகத்தை காட்டு. சாதகமா பாதகமானு பார்த்து சொல்லுவான். பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு சாவுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. என்ன சாகடிச்சிருவேன்னு சவால் விடுறதுக்காக தான் நீ இங்க வந்திருக்கேன்னா இதுக்கெல்லாம் பயந்தா இந்த தொழில பார்க்க முடியாது. சாகடிக்கிறதா? நீ எவ்வளவு பெரிய தர்ம தேவதை. தர்மத்தை காக்க உன்னை விட்ட வேற யார் இருக்கா?
அத கெடுப்பனா சாவு கூட ஒரு வகையில சட்டுன்னு கிடைக்கிற சுகம். அந்த சுகத்தை உன்னை அனுபவிக்க விட்டுடுவனா? வெளிய போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? போலீஸா? அது பொழுது போகாதவங்க வேலை. ஷட் அப். இப்ப போற சந்தர்ப்பம் வர்றப்ப தெரியும் இந்த சரண் ராஜ் யாருன்னு. ஆமா நான் சி. நீ என்னைக்கு மெட்ராஸ் புறப்படுற? ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது, பெட்டி படுக்க பேக் பண்ண வேண்டியது, புறப்பட வேண்டியது. இன்னைக்கே வா? ஆமா, எக்ஸாம்ஸ் தான் முடிஞ்சு போச்சுல. இனிமே இந்த பெங்களூர்ல எனக்கு என்ன வேலை? 3 வருஷம் போனதே தெரியல. இல்லடி. ஆமா. அதெல்லாம் ஃபோன்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. அக்கா எப்படி இருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து எப்போ வந்தேன்? இப்போதான் வந்துட்டே இருக்கேன். ஓ, how did you fare in your exams? Quite well. கம்ப்யூட்டர்ஸ் கரெக்ஷன்ல தப்பு பண்ணலனா நான் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். ஷூர். குட். வா, கம் ஆன். அம்மா அப்ப நாங்க வரோம். நான் வரமா? நான் சே. வா. Get in. Come in. Okay. Good evening, ma'am. Manager, auditor paathinga? ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 7 சப்மிட் பண்ணனும்னு சொல்லிந்தாரு. ஃபோன் பண்ணாரு, 8 மணிக்கு வரதா சொல்லிருக்காரு. அந்த கொடைக்கானல் பங்களா ரெனோவேஷன் பத்தி ஆர்க்கிடெக்ட் கௌரி சங்கர் कांटेक्ट பண்ணீங்களா? ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க போலாம். உக்கார் நான்சி. வந்துட்டீங்களா மேடம்? கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை நேர்ல பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லி வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உட்கார் சொல்லுங்க. ஓகே மேடம். நான்சி, ஃபீல் அட் ஹோம். நான் உங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தறேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். விளையாட்டு பசங்க தண்ணி போட்டுருப்பாங்க போல இருக்கு. ரெண்டு பேரையும் சீத்து கட்டிட்டானுங்க. ரெண்டு கொலை? அத வாட்ச்மேன் பாத்துருக்கான். அவளையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட பணத்தை அங்கேயே போட்டுட்டு இவனுக்கு இங்க ஓடி வந்துட்டானுங்க. குட். 4 கொலை, 1 கேங் ரேப். செக் புக் பண்ணி இருக்கீங்களா? எஸ் மேடம். கன்சல்டேஷன் ஃபீஸ் அட்வான்ஸும் சேர்த்து ஒரு 5 ரூபாய் போட்டுக்கோங்க. மேடம், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் மகன் ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க மகனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பர்சன் நிரப்பி பாம்பே கண்டுவீங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஓகே, சரி மேடம். முத்தனா, அந்த கவுண்டர் வந்திருக்காருன்னு பாருங்க. அவர் இங்கேயே பழியா கிடக்காரு. நாங்க வரோம். தேங்க்யூ. வரங்க. மாந்த ஜெயலட்சுமி கேஸ்ல ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா பேசி பணம் எல்லாம் கரெக்ட்டா வாங்கிடுங்க. நோ பாகின். அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அந்த நம்பிராஜன் கேஸ்ல பணம் வந்தாதான் நான் அப்பியர் ஆவேன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. ரைட். தயவுச்சு நல்லா பாக்காதீங்க. என்ன நான்சி, போர் அடிச்சுச்சா? என்ன காஃபி கூட சாப்பிடல?
ஏன் நான் ஒரு மாதிரியா இருக்கேன்? குத்து விளக்கா இருந்த குடும்பம், குல விளக்கா இருந்த நீங்க இப்ப குற்றவாளிகளோட சரணாலயமாயிட்டீங்க. எங்க தெய்வ சன்னிதானத்துக்கு அழிச்சிட்டு வந்த நீங்களா இப்படி தெரு சாக்கடையில விழுந்துட்டீங்க? ஓ, அதான் மூடோட ஐடியா? சைல்டிஷ். சந்தர்ப்பங்கள் மனுஷனை எப்படி எப்படியோ மாத்தும். லீவ் இட் நான்சி. நோ, I can't leave it like that. Don't be emotional, Nancy. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? மாரிஸ் மைனர் எப்படி மெர்சிடிஸ் பென்ஸ் ஆச்சுன்னா, இந்த டொயோட்டா டாட்சன் கார் எல்லாம் ஏதுன்னா, அஞ்சு கொல்ல அஞ்சையான்னு ஒருத்தன் அவன் கொடுத்த பிரசன்டேஷன் தான். அடையாறுல இந்த பங்களா, அசோக் நகர்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அண்ணா சாலையில ஏசி தியேட்டர், அப்புறம் அங்கே இங்கேயான ஆயிரக்கணக்கான ஷேர் சர்டிபிகேட்ஸ், அப்புறம் காஃபி எஸ்டேட்ஸ், வாட் நாட். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? இல்ல, நான் பைபிளை தான் படிச்சிருக்கேன், நீங்க பகவத்கீதையும் படிச்சிருக்கீங்க. தர்மத்துக்காக வாழ்ந்து காட்டி ஏன் அக்கா அதர்மத்துக்கு துணை போறதா? தர்மம் நியாயம்னு பார்த்தா நடு வீட்டுல தாம்பு கயிறுல தொங்க வேண்டியதுதான். பணத்துக்காக மட்டும்தான் தொழில் பாக்குறதா இருந்தா அதுக்கு எத்தனையோ தொழில் இருக்க. ஸ்டாப் தட் புல்ஷிட்டிங் நான்சி. நான் வழக்கு மட்டும்தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? வாழ்க்கைய படிச்சிருக்கேன். மறுத்து போன மனசுல மத்த எதுக்கும் இப்ப இடம் இல்ல. ஆமா, நீதி நியாயம் நேர்மை எதுக்குமே உங்க மனசுல இப்ப இடம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால அதை நம்பத்த முடியல. நம்ப முடியாத விஷயங்கள் எத்தனையோ நடக்கதான் செய்யுது. கமான், ஏற்பாடு பண்ணினேன்.
என்ன சுடு? உன் துப்பாக்கியில குண்டு தீர வரைக்கும் சுடு, உன் ஆத்தா அடங்குற வரைக்கும் சுடு. என்ன சுடுடா, என்ன சுடு? நீ பெரிய வக்கீல் புலியாச்ச, உன்னை நாய சுடுற மாதிரி சுடலாமா? அப்படி சுட்டா பொட்டுன்னு உயிர் போயிடும். அதுல உனும் கிக்கு இல்லையே. உன் தங்கச்சிய சுட்டிருக்கலாம், ஆனா அது என்ன பெரிய சாவு? ஒரு மாசம் ரெண்டு மாசம், அதுக்கப்புறம் நீயே மறந்துருவ. ஆனா இப்போ காலாகாலமா இவ கட்டிக்க போற வெள்ளப்படவ நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். தப்பிச்சு போயிடலாம். இத்தனை பேருக்கு முன்னால ஒரு உயிரை பறிச்சிட்டேன். நான் படிச்ச சட்டத்துல இந்தியன் பீனல் கோட்ல ஏதாவது ஒரு செக்ஷன் இருந்தா உன்னை தூக்கல ஏத்தி துடி துடிக்க வைக்காம நான் விட மாட்டேன். அத நீ ஞாபகம் வச்சுக்க. மை லார்ட், இந்த நாட்டின் சட்டம், கோர்ட், போலீஸ் சகலத்தையும் மதிக்காம கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால மணமகனை சுட்டுக் கொள்ள ஒருத்தனுக்கு தைரியம் இருந்திருக்குன்னா அப்புறம் இந்தியன் பீனல் கோடுன்னு சட்ட புத்தகங்களை மட்டும் நான் புரட்டி பார்த்து பிரயோஜனம் இல்ல. 7 வருஷம் ஜெயில் தண்டனையில கூட தெரிந்தாத இவனை போன்ற விஷக்கிருமிகளை வெளியே விட்டு வைக்கிறது சமூகத்துக்கு ஆபத்தானது. எனவே மத்தவங்களுக்கு பாடம் அமையற மாதிரி இவனுக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்க வேண்டும். மை லார்ட், உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ் ப்ராசிக்யூட்டர். You may examine the witness. Yes, my lord. ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1, மணமகள் நிர்மலா சாட்சி சொல்லும் நிலையில் இல்லாததால் அடுத்த சாட்சியாக மிஸ்டர் சதாசிவத்தை விசாரிக்க விரும்புகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் சதாசிவம், நீங்க தானே கொலை செய்யப்பட்ட அசோகோட அப்பா? ஆமா. உங்க மகன் எப்படி கொலை செய்யப்பட்டா? தாலி கட்டி முடிஞ்ச உடனே மணமேடையை சுத்தி வர்றப்போ திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா என் மகன் பரதாபமா செத்து கிடந்தும். சுட்டு கொன்னவனை நீங்க பார்த்திருப்பீங்களே, அவன் அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லுங்க மிஸ்டர் சதாசிவம். நான் பார்க்கல. மிஸ்டர் சதாசிவம், மிஸ்டர் சதாசிவம், உங்க ஒரே மகன் மணமேடையில மாலையும் கழுத்துமா இருக்கிறப்போ ஒரு ஐக்கியம் துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கா, அவனை நீங்க பார்க்கலையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு பார்த்தா ஒரே குழப்பமா இருந்துச்சு. எல்லாரும் கலைஞ்சு ஓடினாங்க. யாரு சுட்டான்னு நான் பார்க்கல. மை லார்ட், என்னோட கடைசி சாட்சியாக குமஸ்தா முத்தண்ணாவை விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரோசீட். முத்தண்ணா, கல்யாண மண்டபத்துல இருந்து நீங்க மணமகனை சுட்டவனை அடையாளம் காட்ட முடியுமா? அது வந்து நான் மாப்பிள தம்பி பக்கத்துல தான் இருந்தேன். திடீர்னு கட்சிக்காரர் செல்விதாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. போனை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா மாப்பிள்ள செத்து கிடந்தாரு. சுட்டது யாருன்னு நான் பார்க்கல. சரியான சாட்சியங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்ட சரண் ராஜை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். ஒரே புள்ளம்மா.
ஊர்ல நடந்த படுகொலைக்கு ரத்த சாட்சியா இருந்த அத்தனை பேரும் ஒட்டுமொத்த மாணிக்கு கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா சாட்சி சொன்னப்போ என் மனசுல எழுந்த வைராகி எரிமலைதான் எனக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கோர்ட்ல சட்ட என்ன தலகுனி வச்சது, சத்தியனை பார்த்து கை கொட்டி சிரிச்சது, நான் செஞ்ச தர்மம் என்ன காப்பாத்துல, நான் படிச்ச சட்டம் எனக்கு கை கொடுக்கல, சட்டம் சாட்சி சத்தியம் சகலத்தையும் சின்னம்பின் ஆகிடுறேன்னு அன்னைக்கு சவால் விட்டேன், வெற்றி அடைஞ்சேன். இது வெறித்தனமான வெற்றி தான், ஒத்துக்கிறேன். அதுல அதுல என் வேதனை ஆத்திக்கிறேன். இப்ப எங்க இருக்கா? எனக்கு இப்ப அவன் மேல கூட ஆத்திரம் இல்லை. அவனுக்கு துணை போன சமூகத்து மேல இருக்கு, சட்டத்து மேல இருக்கு, சத்தியத்து மேல இருக்கு. என்னை பத்தி யாரு என்ன நினைச்சாலும் சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. கடவுளுக்கு கூட என்ன அன்னைக்கு அவன் கூட என் பக்கத்துல இல்லையே. மனசுல பாரத்தோட இருக்கிறப்போ மாடிப்படி ஏறி வர முடியல, அதனாலதான். முத்தனா, நீங்க ஜூனியர் ரமேஷ் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போங்க. சரிம்மா. ஏன் நான்சி, நீ நிர்மலா கல்யாணத்து கூட வரல, பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்ட, எங்கெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். வரட்டுமா? ஏன் நான்சி அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்? நீங்க சொன்ன விஷயங்களை கேட்டதோ எனக்கு வாயடிச்சு போச்சு. பேச மட்டும் இல்ல, அழக்கூட முடியாம தான் போயிட்டேன். கேலண்டர்ல தேதிகளை கிழிச்சு போடுற மாதிரி எனக்கும் பெருமையா இருக்கும். அப்படி எத்தனையோ கனவுகளும் கற்பனைகளும் வளர்த்துக்கிட்டு தவமா இருந்து நான் இந்த வக்கீல் படிப்பு படிச்சேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு என்ன எடுத்தறிஞ்சு பேசுறேன். ஏன் நிலைமையில இருந்தா ஒண்ணு இந்த கவுனை தூக்கி போட்டு கிராமத்துல போய் செட்டில் ஆயிருக்கணும், இல்ல கொள்கையை தூக்கி போட்டு கொடி கட்டி பறக்கணும். நான் இந்த தொழில மதிக்கிறேன், மனசார நேசிக்கிறேன், எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து. அதனாலதான் இத விட்டு போக என்னால முடியலம்மா. உங்களை பார்த்து, உங்க கொள்கை வெறிய பார்த்து, கோடமாட இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சவனா, சேரியில இருந்து என்ன கச்சேரிக்கு கொண்டு வந்த கடவுள் நீங்க, உயிரை தர கடமைப்பட்டிருக்க. ஆனா உங்களோட என்னால ஒத்து போக முடியல மேடம். மேடம், என்ன என்னன்னு கூப்பிட்டு நான்சி, மேடம் மகளுக்கு மகளா, தங்கைக்கு தங்கையா நினைச்ச என்னன்னு கூப்பிட்ட மேடம், அக்கான்னு கூப்பிடலாமான அனுமதி கேட்டியே. அன்னைக்கே உன் அக்காவாயிட்ட என்ன பார்த்து, என்ன பார்த்து மேடம்னு கூப்பிட்டேன்ல. பரவாயில்ல,
ஒரு தங்கச்சி அப்படி ஆயிட்டா, இன்னொரு தங்கச்சி எப்படி போயிட்டா? எல்லாம் என்னோட விதிமா, என்னோட விதி. நோகடிக்கணும்னு நான் அப்படி கூப்பிடல. கொள்கை ரீதியா நமக்குள்ள இருக்கிற விரிசல் தான் என்ன அப்படி கூப்பிட வச்சிருச்சு. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உள்ளத்துல இல்லாதனா உதட்டுல இருக்க போறேன். That's all right. Let's forget everything said and done. அக்கா நாளை புதன்கிழமை நான் பார் கவுன்சில் மெம்பர் ஆக போறேன். பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். கங்க்ராட்ஸ். சன்னத்தை எடுக்கும்போது நீங்க கூட இருந்து என் ஆசீர்வாதம் பண்ணணும்க்கா. ஆசீர்வாதம் தானே, தட்ஸ் ஆல்வேஸ் தேர். கண்டிப்பா வரேன். தேங்க்யூக்கா. நான் வரேன். நான்சி நம்ம கார்ல டிராப் பண்றேனே. வேண்டாம்க்கா, நான் ஆட்டோலயே போறேன். நான்சி, இந்த கேஸை ரீட்ரையல் பண்றதுல நீ காட்டுற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் அது அவ்வளவு சுலபம் இல்லையம்மா. எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த தெய்வத்தோட வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. இதுல நான் எப்படியாவது வெற்றி பெற்று தீரணும். என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டல்ல மாத்துறதுக்கு டிஃபென்ஸ் சைடுல முடிஞ்சிருக்க. முடியாதுன்னு ஒன்னு இருக்க முடியாது இல்லையா? ஷூர் ஷூர். இந்த ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் ஒரு யங் லாயருக்கு அவசியம்தான். நான்சி, கோர்ட்ல கூட நாங்க நியாயத்தை பார்க்க முடியறது இல்லையம்மா. வக்கீல்களோட வாதத்தை கேட்க தானே முடியும் சார். அதே சாட்சிகளை மீண்டும் கோர்ட்ல நிறுத்தி பயமுறுத்தப்பட்ட நிலையில் அண்டர் ஜியூரஸ் தான் அப்படி சாட்சி சொன்னோம்னு சொல்ல வச்சா? வெல் அண்ட் குட். இஃப் யூ பிரிஃபர் எ பர்சனல் கம்ப்ளைண்ட் which is the rarest of the rare ones, go ahead. அப்பப்ப என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன வந்து கேளு. Don't you hesitate. மறந்து போயிட. Have it, Nancy. சரோஜா விஸ்வநாதன். Hello. Miss Nancy. அப்படி சந்தேகமா பார்க்காத. My first and primary wife. கவலை இல்லாத வாழ்க்கை, அதான் இடம் மாறாம இருக்கா. வயசுக்கு ஏத்த பேச்சே உங்க வாயில வராதா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு வெளியே சொல்லாது. நமக்குள்ள 8 வயசு தான் வித்தியாசம். நான்சி இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் டிட்டர்மின்ட் லாயர். பெங்களூர் லா காலேஜ்ல அந்த ராதா சொல்லி நான் சீட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல? ஆமா. தட் லக்கி தாட். என் வைஃப் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். Good evening, Dad. Good evening, my boy. Okare. My sin. My only son, Vijay IPS. Hello. Hello. Sadharanamalla hello chalade. Ava assistant police commissioner rakum. Daddy. Vandu sollu pa. Nancy. Nancy, unakku munnali arimugama? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன்ல விஜய், உன் செலக்ஷன் எப்படி இருக்குமா நினைச்சேன். சிம்பிளி டாப்ஸ். தேங்க்யூ டாட். உங்க பிள்ளையாச்சே, என் செலக்ஷன் சொல்ல போமா? சரோஜா, உன் மருமகளை பாத்துக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வழக்கமா இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே. அப்படி சம்மதிச்சிடு. இல்லன்னா சாந்தோம் சர்ச்சிலயோ கபாலீஸ்வரர் கோயிலையோ கல்யாணம், அட்லாண்டிக் ஹோட்டல்ல ரிசப்ஷன் சொல்லி நமக்கே இன்விடேஷன் தபால் அனுப்பிச்சிருவாங்க. சோ லார்ட் ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். ஜாதி மதம் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கல. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இல்ல நான்சி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அஸ்தமனத்தை பாத்துக்கிட்டே நிக்கிறியே. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரமா? எங்க அம்மா வீட்டுல சின்ன விஜயோட கால கொலுச மாட்டி அந்த சத்தத்தை கேட்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவசரம் எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு.
அவங்களுக்கு தானே அவசரம். அத நான் பேசிக்கிறேன். கிண்டல, நீ படிச்சு வக்கீல் ஆயிட்ட, நானும் ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அளவுக்கு வந்திருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் கல்யாணம் எதுக்கு? ஏதோ பிரம்மச்சாரியா இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன், இதுக்கு மேல தாங்காத தாயே. நான்சி, இந்த சந்தோஷமான நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசினா நீ துள்ளி குதிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ என்னடா இப்படி தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறியே? விஜய், கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது நிர்மலாவோட கல்யாணம் தான் நினைவுக்கு வருது. அந்த அயோக்கியன் சரண்ராஜ எப்படியாவது உள்ள தள்ளாதா, நான் வேற எதை பத்தியும் நினைக்க முடியும். நான்சி, அதுக்குத்தான் நான் இருக்கேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவனோட ஒவ்வொரு அசைவையும் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கு. அவனோட திருட்டு பிசினஸோட தஸ்தாவேஜுகளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது கிடைச்ச உடனே அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுறேன். Prosecution witness number 2, Mr. Sadasivam, 144B, Second Main Road, Gandhi Nagar, Adiyar. யாரு? மிஸ்டர் சதாசிவம் இருக்காரா? சதாசிவம் இல்ல, பரமசிவம் இல்ல. இல்லம்மா, அசோக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சதாசிவம் வீடு தானே இது? பெரிய தொல்லையா போச்ச. இங்க சதாசிவன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு என்ன இந்த வீட்டு வாங்கின 12 லட்சம்? அப்படியா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அது ஒரு பெரிய கதை. ஏதோ கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிட்டாரா, வந்து படுத்தவர் தான், 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்து இறந்துட்டாரு. ஆமா, அவர் பொண்டாட்டி சிவகாமின்னு அவங்கள சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்க. என்னடி என்ன விஷயம், அவர் உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு அவர் நேர்ல பழக்கம் இல்ல. ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்த. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன், இன்னைக்கு சினிமாவில் நடிக்க பிளாக் மணி வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. சாந்தி தான் பேசுறேன். போன வாரம் பத்திரமா வெக்கேஷன் கொடுத்தேன், அந்த தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. போலீஸ் மோப்பம் பிடிச்சிருக்காங்க, ஜாக்கிரதையா வந்து சேரு. இப்பவே வா. ஆமா, 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும். ஓகே ஓகே, இதோ வந்துட்டேன். சாரி டி, ஜாலன் பிக்சர் ஷூட்டிங்கா, மேனேஜர் போன் பண்றாரு, ஏதோ க்ளோஸ் அப் எடுக்கணுமா. அப்படியா? அப்படி புறப்படு. நோனோ, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வேற ஒரு நாள் மத்தியானம் என் கூட தான் சாப்பிடணும். இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. நான்சி, நீ எங்க? இங்க மிஸ்டர் சதாசிவத்தை பார்க்க வந்த. இங்க வந்து பார்த்தா இது என் ஓல்ட் ஃப்ரெண்ட் சாந்தியோட வீடு. சாந்தி உன் ஃப்ரெண்டா? ஆமா. இப்ப உள்ள இருக்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஏ, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அவகிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாந்தி கிட்டயா? ஆமா. இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எடுத்து நடத்த போறிய கேஸ் அதோட கதாநாயகன் சரண் ராஜ். சரண் ராஜா? ஆமா. இவனோட ரகசிய பாதுகாப்பு பெட்டகம் தான் உன் ஃப்ரெண்ட் சாந்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ்? நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். வாட்? சோதனையா? ஆமா, இதோ சர்ச் வாரண்ட்.
தாராளமா நீங்க உங்க கடமை செய்யலாம். இப்ப நான் அவசரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். ஆயா போலாம் வா. சோதனை முடியற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நதிங் டூயிங். நான் இப்ப அவசரமா போகணும். பட் நான் அனாவசியமா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்னது? மேக்கப் பாக்ஸ் கீழே வைங்க. என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. தேங்க்ஸ். எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டு போங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். அப்படியே மேடம், போய் ஜீப்ல உட்காருங்களா? அடிச்சு போய் உட்காரு. அவங்கவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்சி நீ பொறுப்பிடு, நான் அப்புறம் பாக்குறேன். சொன்னா விளங்க மாட்டேங்குது உனக்கு. வீணா விஷமம் பண்ணாம அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துரு. சாந்தி நம்ம வண்டியில இரு. துப்பாக்கி கையில இருக்குங்கிற தைரியமா? காக்கி சட்டை போட்டவனை எல்லாம் கையால் ஆகாதவன் நினைச்சிட்டல. உன்னை பிடிக்க எனக்கு துப்பாக்கி தேவையில்ல, துணிச்சல் போதும். என்ன ஜீப்ல ஏத்துருவிய? பரவாயில்லையா பையன். ஜீப்ல thank you.
போலீஸ்காரன் போக்கத்தவன் நினைச்சிட்டியா? உன்ன மட்டும் இல்ல, உன் அப்பனை எங்களால் உள்ள தள்ள முடியும். அவசர குடுக்கையா இருக்கே, அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்? எதுக்கு அரெஸ்ட் பண்ண, ஏன் அரெஸ்ட் பண்ணங்கிற விவரம் எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. யோ வக்கீல், என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு என்ன தண்டனை, என்ன செக்ஷன் சொல்லி அந்த பையன்கிட்ட. சார், நீங்க சரண்ராஜ 4 மணிக்கு பின்னாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அவர் 1 மணிக்கே கோர்ட் மூலமா முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. Here is the order. கான்ஸ்டபிள், புத்திசாலித்தனமான ஒரு வக்கீல் இப்படி ஒரு குடிச பகுதியில் இருக்கிறது. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. அது உண்மைதான், நான் மட்டும் இல்ல, நீங்க இருக்க வேண்டிய இடமும் வேறதான். என்னது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கேன், உட்காரலாமா? என்ன தெரியும்ல? நல்லாவே தெரியும். அப்படின்னா, நான் பல கம்பெனிகளுக்கு பங்குதார், மோகன் ராஜ் கம்பெனி பார்ட்னர், நான் பெரிய தொழில் அதிபருங்கிறது சொல்லி தெரிய வேணாம். சரி சரி, சொன்னா தானே தெரியும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. ஸ்மோக் பண்ணலாமா? புது வக்கீலானாலும் புத்திசாலித்தனமான வக்கீல் நீங்க. என் கம்பெனி கேஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா எனக்கு பர்சனலா ஒரு சட்ட ஆலோசகர் மாதிரி. Get up! I say get up and get out! உங்க கேஸ் எல்லாம் எந்த மாதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். குத்து, வெட்டு, கொலை, கொள்ளை, அதான் கேஷுக்கு பஞ்சம் இல்லாத கேஸ். அதெல்லாம் காசுக்காகவே வாதாடுற வக்கீலுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கொடுங்க. என்ன, உங்க குரு ராதா மாதிரியா? எப்படியோ இருந்தவங்களை இப்படி ஆக்கின பாவியே நீதானே? தெரியும்ல இந்த சரண்ராஜ் யாருன்னு. ஒரு குட்டி சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி, சட்டம் கொட்டலாம் எனக்கு சட்ட பேண்ட் மாதிரி, வேணுங்கிற மாதிரி தச்சுக்குவேன், வேளாங்கற போது தூக்கி வெளியே எரிஞ்சிடுது. ஏற்கனவே சொல்லிருக்க, இங்க இருந்து போயிடு. இல்ல என்ன பேச்சு பேசுற, நீ 3 வருஷம் சட்ட கல்லூரியில குற்றம் தண்டனைய பத்தி படிச்சிருக்க. நான் 7 வருஷம் தண்டனையில குற்றத்தை படிச்ச, சட்டத்தை எப்படி உடைக்கிறதுன்னு படிச்சிருக்க. ஆமா, என் கேஸ மறுவிசாரணை பண்ண போறியாம? மனமேடைய மரண மேடையாக்கன உன்னை தூக்கு மேடையில கொண்டு போய் நிறுத்தத்தான் போற. அதுக்கு நீ மறுஜென்மம் எடுக்கணும். எடுத்த ஜென்மத்தை வீணாக்கிடாத. கொஞ்ச வயசு கொஞ்சம் அழகா வேற இருக்க. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பேத்துக்குவிய, அதை விட்டுட்டு அவ்வளவு கழுத்துல தாலி ஏறின பிறகுதான்
காதல் நான் இழந்தா நீ தாலி ஏறத்துக்கு முன்னாலேயே உன் காதல் நான் இழக்க போறிய. இதுக்கு மேல எதுக்கு சொல்லணும்? உனக்கு தெரியாததா? புத்திசாலித்தனமான வக்கீலாச்ச. வர்றேன். எத்தனையோ நாளா இயங்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இங்க எதுக்கா வந்த? இது ஒரு கேள்வியா?
உன்ன மாதிரி அழகான பொண்ணோட ரூமுக்கு என்ன மாதிரி ஆரோக்கியமான வாலிபு வந்தா அதுக்கு விளக்க உரையா தேவை? விளாவரியா பேசி நேரத்தை வீணாக்காம இப்படி மெத்தையில வந்து உட்காரு. வெளிய போறியா இல்லையா? கண்ணு, இது என் மாமா மோகன சுந்தரத்தோட கெஸ்ட் ஹவுஸ். இது சரணோட பர்சனல் ரூம். அவர் கூப்பிட்டுதான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு வந்தவன் அனுபவிக்கணுமா? அது இதுன்னு பேசிய நேரத்தை வீணாக்காம மூடு போறதுக்குள்ள மூடிட்டு வாடினா அடுக்கறையில வந்து பத்தினி வேஷமா போடுற. ராஸ்கல், அவ மேல கைய வச்ச கதைய மாறிடும். என் மேல கைய வச்சுனா கொலைய விழுந்துடும். பிரபல தொழிலதிபர் சரண்ராஜ் கொலை. கொலைகாரன் தலைமறைவு. சினிமா நடிகை ஜெயசாந்தி வாக்குமூலம். பல தொழில் நிறுவனங்களில் பங்குதாரரும் ராஜன் சுந்தரம் கம்பெனியின் பாகஸ்தருமான சரண்ராஜ் நேற்றிரவு கம்பெனி விருந்தினர் மாளிகையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். சுட பயன்படுத்தியதாக கருதப்படும் துப்பாக்கியும் அவர் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் இவர் கொலையை பற்றி புலன் விசாரணை செய்து வருகிறது. இவனுங்களுக்கெல்லாம் சாவு இப்படித்தான் வரும். என்ன தப்பிக்க வச்சிருக்கீங்க? இப்ப செய்யாத குலைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மாமா. சரி சரி, நீ செஞ்சியோ இல்லையோ நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. போய் எஸ்டேட் ஹவுஸ்ல இரு, யாருக்கும் தெரியாது. போலீஸ நான் பாத்துக்கிறேன். போலீஸ் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கு. டோன்ட் மூவ்.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்கு? சரண்ராஜ கொலை செஞ்ச குற்றத்துக்காக. சரண்ராஜ் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவனை இதுக்காக நான் கொலை செய்ய போறேன். குற்றவாளிங்க எல்லாருமே உண்மை ஒத்துக்கிட்டா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை எல்லாம் போயிடும். டேய் மாணிக்கம், உன்னை பிடிக்கிறதுல தம்பிக்கு ஏதாவது பெரிய பதவி ப்ரமோஷன் கிடைக்கல, அதை நீயே கெடுக்கிற. அவரோட போ, உன்னை நான் வெளியே கொண்டு வர்றேன். மிஸ்டர் மோகன சுந்தரம், கூடிய சீக்கிரம் உங்களையும் உள்ள கொண்டு போக வரத்தான் போறேன். தம்பி, சின்ன வயசுல பெரிய பதவியில் இருக்கிற குட், சீக்கிரமா இன்னும் பெரிய பதவியே, அதான் சிவலோக பதவி அடைய ஆசைப்படுறியா? என் ஆசை எல்லாம் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு தான். என்ன ஆயுள் தண்டனை அனுபவிக்க போறீங்கல்ல, தீயோ கமா மூவ். குட் மார்னிங் மேடம். ஹலோ, வாங்க மிஸ்டர் மோகன் சுந்தரம், உட்காருங்க. நீங்க இப்படி அவசர அவசரமா வருவீங்க என்ன? நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐ சீ, மை அசம்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். நான் வருவேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க? நான் வந்த கேஸ பத்தி மட்டும் சிந்திக்கிறது இல்ல, எந்த கேஸ் எல்லாம் வரும்னு கூட சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அபௌட் மை ப்ராஸ்பெக்டிவ் கிளையன்ட்ஸ். அதனால தான் நீங்க இன்னும் நம்பர் 1 இருக்கீங்க. தேங்க் யூ. மிஸ்டர் மோகன் சுந்தரம், உங்க ஃப்ரெண்ட் சரண்ராஜ ஏன் நீங்க மர்டர் பண்ணீங்க? வாட் டு யூ மீன்? நானா? நான் அவனை கொலை பண்ணேனா? நோ நோ. ஓகே, கோர்ட்ல நாம அப்படி தான் வாதாட போறோம். பத்திரிக்கையில பார்க்கல, நம்ம பையன் மாணிக்கம் தான் கொலை பண்ணான்னு போட்டிருந்ததே. பத்திரிக்கையில வரதெல்லாம் உண்மையா தான் இருக்கணுமா? என்ன நம்புங்க, எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மருமக மாணிக்கம் ஓடி வந்து சரணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ, இன்ஃபேக்ட் நீங்க அந்த கொலைல இன்வால்வ் ஆயிருப்பீங்களோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். Yes, there's every reason for it. Mr. Mohar Sundaram, நான் கிரிமினல் அட்வொகேட் தான். அட்வொகேட் கிரிமினல் இல்ல. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே சரண்ராஜ் தானே. ஐ மீன், கார் பங்களா காம்ப்ளெக்ஸ் என்ன ஒரே வளைச்சு போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் சரண்ராஜ் தானே. அதுக்கு நன்றி இல்ல சொல்லணும். நான் விஷத்தை மனசுல வச்சுக்கிறது இல்ல. விஷயத்துக்கு வாங்க. நீங்க தான் இந்த கேஸ்ல ஆஜராகணும். ஷூர் ஷூர், இது என் தொழில், என் திறமைக்கு தீனி போடுற கேஸ் தான். பட் இந்த கேஸ்ல நீங்க விலை கொடுத்து சாட்சிகளை வாங்க முடியாது, கொலை மிரட்டலும் செய்ய முடியாது. நீங்க ஏன் படம் செய்ய நினைச்சுக்கிட்டு? நோ நோ, நான் ஜெயிச்ச கேஸை விட தோத்த கேஸ பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பேன். எ செல்ஃப் அசஸ்மெண்ட், நான் தோத்ததே 2 தடவை. அந்த 2 தடவையும் நீங்க எதிர்பக்கத்துல இருந்தீங்க, இப்ப என் எதிரிலேயே இருக்கீங்க. ஜெயிச்சிரும். அரசு தரப்புல ஏதாவது அனாமதையன்னா அப்பியர் ஆவாங்க, டிஃபென்ஸ் தரப்புல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா எஃப்ஐஆர் எழுதுற இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஐபிசி பேசுற ஜட்ஜி வரைக்கும் எல்லாருக்கும் ஜன்னி கண்டுடும். டூ மச், டூ மச். வக்கீலும் டாக்டரும் அவங்கவுங்க கேஸ் பத்தி 100% நம்பிக்கையோட இருக்க முடியாது. என்ன, நாங்க பிராக்டிஸ் தானே பண்றோம். குட் ஜோக். இது என்னோட கௌரவ பிரச்சனை, எவ்வளவு கேக்குறீங்க? உங்க கௌரவத்தோட விலை எத்தனை லட்சம்? பிளாங்க் செக் அட்வான்ஸ். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், நீ எப்போ வந்த? ஏன் வந்தேன்னு கேட்கலையே. இது என்ன தெரியுதா? ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்களே, அப்பவே செக்கும் கை மாறி இருக்கும்னு தெரியாதா? தேர் யூ ஆர். இந்த கேஸை நீ எடுத்து நடத்துறியா? ஒரே கேஸ்ல ஊரே உன்னை பத்தி பேசும். ஒரே நாள்ல பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஆ 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
இந்த கேஸ் எடுத்து நடத்தணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க. அரசு தரப்பு வக்கீல ஆஜராக போற ஸ்பெஷலிஸ்ட் ஆயினி. ஓ, நீதான் அந்த அனாமதேயமா? அனாமதேயமா? ஆமா, நான் தான். உட்காரு, பரவாயில்ல. எப்படியும் இந்த கேஸ்ல தோத்து போறத முடிவு பண்ணிட்டியா? பெரிய தலைவர்கள் எதிர்த்து எத்தனையோ பேர் போட்டி போடுறாங்க, ஜெயிக்க முடியும்னா? இல்ல, அவங்க கிட்ட தோத்தோன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை, உங்ககிட்ட தோக்குறதுல கூட எனக்கு பெருமைதா. பேச கத்துக்கிட்டேன். கேஸ் வக்கீலுக்கு தேவை வாய்ச்சவிடால் தானே? மனசால இல்லைனாலும் வாயாலியாவது என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனப்பூர்வமாவே ஆசீர்வாதம் பண்றேன். வெற்றி ஆசீர்வாதத்தில் இல்லை, ஆர்குமெண்ட்ல தான் இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், சம்பவத்த அன்னைக்கு நீங்க எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க? எப்பாவது போர் அடிச்சா சும்மா கொஞ்ச நேரம் போய் தங்குவேங்க. அங்க உங்களோட வேற யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. அங்க என்ன நடந்தது? நான் பெட்ரூம்ல படுத்திருந்தப்போ சாந்தி திடீர்னு உள்ள நுழைஞ்சு எங்கிட்ட ஒரு மாதிரி கீழ்த்தரமா நடந்துட்டா. அவ ஆசைக்கு நீங்க ஒத்துக்கல அப்படித்தானே? ஆமாங்க. சாந்தி சரண்ராஜுக்கு வேண்டியவ, சரண்ராஜ் உயிருக்குறான ஃப்ரெண்டு, அதனால சாந்தி மேல ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு தவிர வேற எந்த எண்ணம் கிடையாதுங்க. சோ அட்வைஸ் தான் பண்ண. சரண்ராஜ் அங்க வந்தாரா? ஆ, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாருங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவர் சொல்லிதான் சாந்தி வந்தான்னு. சாந்தி உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டத சரண் கிட்ட சொன்னீங்களா? நோ, அது தெரிஞ்ச அங்கேயாவ கழுத்து நினைச்சு கொண்டு பாருங்க. சரி, அங்கேருந்து நீங்க எப்போ வீட்டுக்கு கிளம்புனீங்க? சரண்ராஜ் எனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணாருங்க. ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பெக்கு சாப்பிட்டு உடனே புறப்பட்டேன். 10 மணிக்கெல்லாம் ரூம்ல செட்டில் ஆகி வீடியோ பார்த்துட்டு தூங்கிட்டேங்க. ஓ, சாந்தியும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினாங்களா? தங்கி இருக்கலாம், ஏன்னா சாந்தி அந்த மூட்ல தான் இருந்தா. That's all, my lord. My lord, a small clarification from the accused. Go ahead. So kind of you. மிஸ்டர் மாணிக்கம், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்க பெட்ரூமுக்கு போய் வீடியோ பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க. டாக்டர் அரவிந்த் ரெட்டியை தெரியுமா உங்களுக்கு? Why not? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, அப்ப ராத்திரி 11 மணிக்கு டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம் கேம் போனீங்க? வீடியோ பிரிண்ட் சரியில்லை, ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதனால போனேன். உங்களுக்கு 4 தையல் போட்டாங்கல்ல? தையலா? தலைவலிக்கு யாராவது தையல் போடுவாங்களா? தைலம் தாங்க போடுவாங்க. மிஸ்டர் மாணிக்கம் தன் சட்டையை கழட்டி காட்ட கோர்ட் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். I strongly object to this kind of dramatic proceedings, my lord. Without malice, I overrule the objection. மாணிக்கம், உங்க சட்டையை கழட்டி காட்ட உத்தரவிடுறேன். திரும்புங்க. Please note this, my lord. மாணிக்கம், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போலீஸ்காரங்க அடிச்சதுனால ஏற்பட்ட காயங்க. போய் போய், நீங்க சொல்றது அத்தனையும் போய். மி லார்ட், மிஸ்டர் மாணிக்கம் பொய்யை தவிர வேற எதையுமே சொல்ல தயாரா இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. மிஸ்டர் மாணிக்கம், கெஸ்ட் ஹவுஸ்ல சரண்ராஜோட பலமா சண்டை போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் துப்பாக்கியால அவரை கொலை செஞ்சிருக்கீங்க, உடம்புல ஏற்பட்ட காயங்களோட டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு போயிருக்கீங்க, தையல் போட்டிருக்கீங்க, காயத்துக்கு மருந்து போட்டிருக்கீங்க, அன்னைக்கு ராத்திரி பூரா மயக்க ஊசியை போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பெஷல் வார்ட்ல ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க, உண்டா இல்லையா? மை லார்ட், அரசு தரப்பு வக்கீல் தன் இஷ்டப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதையெல்லாம் என் கட்சிக்காரர் ஒத்துக்கிட்டாதான் ஆட்சியை மிரட்டுகிறார். மை அப்செக்ஷன். நான் சொன்னதை எல்லாம் சாட்சிகளை கொண்டு இந்த கோர்ட்ல என்னால நிரூபிக்க முடியும். ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில கொலை நடந்த இடத்த நேர்ல பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பலமான கைகலப்பு நடந்திருக்குன்னு தெரியுது.
பக்கத்திலே நிறைய மது பாட்டிலுங்க உடஞ்சு கிடந்தது. அதனால சரண்ராஜுக்கும் மாணிக்கத்துக்கும் சண்டை நடந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. அது எப்படி? அவங்க ரெண்டு பேரோட கைரேகையும் பல இடங்கள்ல கிடைச்சது. வேற யாரோட கைரேகையாவது? சரி, அப்போ அவங்க சுடுறதுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கிணத்துக்கு பக்கத்திலே கிடந்தது. துப்பாக்கி மேல கைரேகை ஏதாவது இல்ல? அது எப்படி? ஒண்ணு, துப்பாக்கியை பயன்படுத்தின மாணிக்கம். அப்செக்ஷன் மிலார்ட். துப்பாக்கியை பயன்படுத்தினது மாணிக்கம் தான் எப்படி சொல்றீங்க மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்? சர்க்கம்ஸ்டான்சியல் இன்ஃபரன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலை மாணிக்கம் தான் கொண்டு இருக்கணும்னு தெளிவாக்குது. யூ ப்ரொசீட் மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். துப்பாக்கி மேல ஏன் கைரேகை எதுவும் இல்ல? கொலை செஞ்சவன் கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும், இல்ல கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கைரேகையை தொடச்சு போட்டிருக்கணும். அந்த துப்பாக்கி யாருதுன்னு தெரியுமா? மாணிக்கத்தோட அங்கிள் மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட துப்பாக்கி. மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரி பரபரப்பான கேஸ்கள்ல பேரும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஒன்னு உங்களை மாதிரி அதிகாரிகள் கேஸ் ஜோடிக்கிறது உண்டு இல்லையா? இந்த மாதிரி சில கேஸ்கள்ல போலீஸ் தரப்பு சாட்சிகளை உங்களை மாதிரி டிஃபென்ஸ் கவுன்சில் விலைக்கு வாங்கிடுறதுனால சில குற்றவாளிகள் தப்பிச்சிடுறது உண்டு. The onus of proving the act of crimes lies solely on the department of police. இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடப்படி. அதனால சில குற்றத்தை முழுமையா நிரூபிக்க முடியாம போயிடுறது உண்டு. அதையெல்லாம் ஜோடிச்ச வழக்குன்னு சொல்றது அபத்தமானது, ஆபத்தானது. விளக்க சொல்றது உங்க வேலையில மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா இல்லங்கிற பதில் மட்டும் தான் நான் எதிர்பார்க்கறேன். சரண் ராஜா, சாந்தி சுட்டுக் கொண்டிருக்கலாம்னு உங்களுக்கு படலையா? நோ. என்ன? அகைன் நோ எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ். மிலார்ட், சாட்சி சொல்றது சாதாரண லேமேன் இல்ல, குற்றவியலை பத்தி தெரிஞ்சவர், உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவரோட வாய புத்தி உண்மையை மறைக்கிறது. டிஃபென்ஸ் கவுன்சில் தன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றதாகும். சுடப்பட்ட இடத்துல இருந்த சாந்தியை கைது செய்யாம அவ சாட்சியத்தை நம்பி மாணிக்கத்தை கைது செஞ்சதும் அதிகாரம் மிஸ்யூஸ் தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புறேன். விட்னஸ் மே பி எக்ஸ்கியூஸ்ட் மிலார்ட். மிலார்ட், ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க என்ன அனுமதிக்கணும். எஸ், கோ அஹெட். மிஸ்டர் ஆபீசர், மாணிக்கத்தை முதல்ல நீங்க எங்க கைது பண்ணீங்க? மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட பங்களாவில. தட்ஸ் ஆல் மிலார்ட். மிஸ் சாந்தி, சரண்ராஜ் உனக்கு என்ன உறவுன்னு சொன்னேன்? நாங்க காதலர்கள். ஓ, உன் காதலன மாணிக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இல்ல, திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு, நான் பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சரண்ராஜ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. யார் பேசுறது? ஆமா, நான் தான். எங்க இருந்து பேசுறீங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான். அந்த பைய போயிட்டா, நீ புறப்பட்டு வரியா? இந்நேரத்துலயா? இந்த நேரத்துக்கு என்ன, வர சொன்னவா? என்னால நிரூபிக்க முடியும்? முடியாது. என்ன,
அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. ஐ சீ, இந்த கேஸ்ல நீங்க சம்மதப்படலனா மாணிக்கத்தை வெளியில கொண்டு வரதுல இவ்வளவு அவசரமும் அக்கறையும் காட்ட காரணம்? அவன் நிரபராதி, என் மருமக. என்கிட்ட வேலை செய்யற ஒரு பியூனா இருந்தா கூட குற்றம் செய்யாத அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். தட்ஸ் மோகன சுந்தரம். நல்ல மனசு. பை தி வே, ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுர பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? மிலார்ட், இட்ஸ் an impertinent, irrelevant, irritating and unwarranted question. சாட்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுர பேங்க்ல மட்டும் 86 லட்சம் ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. I have the photostat copy of the ledger folio, my lord. மிலார்ட், இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றத நான் ஆட்சேபிக்கிறேன். ஏனா இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். லெட் மீ ஹேவ் எ லுக். ராஜன் சுந்தரம் ஒரு சால்வன்ட் கம்பெனிங்கிறத தவிர இந்த டாக்குமெண்ட வேற எதுக்கும் பயன்படுத்துறத நான் அனுமதிக்க போறதில்லை. மிஸ் கவுன்சில், யூ மே ப்ரொசீட். இந்த கேஸ் எடுத்து நடத்துற வக்கீல் எவ்வளவு தொகை வேணும்னாலும் அவங்க இஷ்டப்படி ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி பேர் கூட போடாம செக் நம்பர் AB33474 என்ற பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த கேஸ எப்படியும் ஜெயிக்கணும், மாணிக்கத்தை விடுவிக்கணுங்கிற தீவிரம். இது ஒரு மருமகன் கிட்ட காட்டுற சாதாரண அக்கறையா தெரியல. அவ மாட்டிக்கிட்டா கொலை செய்ய தூண்ட நீங்களும் மாட்டிக்குவீங்களோங்கிற பயம் தான் தெரியுது. என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது உங்க சாய்ஸ். தட்ஸ் ஃபார் மீ லார்ட். மிலார்ட், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதாக நினைச்சுக்கிட்டு இந்த புதுமுக வக்கீல் மிஸ்டர் மோகன் சுந்தரம் எனக்கு பிளாங்க் செக் கொடுத்ததாக சொன்னார். அது பிளாங்க் செக் இல்ல, தமிழக முதல்வரின் சத்துணவு திட்டத்துக்காக மிஸ்டர் மோகன் சுந்தரம் கொடுத்த 10,000 ரூபாய் டொனேஷன். பிளீஸ் சீ திஸ் செக் நம்பர் மிலார்ட். மிலார்ட், இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக வாரி வழங்குற கொடை வள்ளல் மிஸ்டர் மோகன் சுந்தரம். இவருடைய பெருந்தன்மையை கருதி இந்த வழக்குல நான் பணம் வாங்காமையே வாதாடுறேன். அதை கொச்சப்படுத்துறார் அபிமானத்துக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். தட்ஸ் ஆல் மிலார்ட். மிஸ்டர் மோகன சுந்தரம், எக்ஸிபிட் நம்பர் 1 இந்த துப்பாக்கி உங்களோட தானே? ஆமா, என்னுடையது. மிலார்ட், அந்த ரிவால்வர் 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அதை பத்தி HY போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் மோகன் சுந்தரம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். அதோட ஜெராக்ஸ் காப்பியை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். எக்ஸிபிட் நம்பர் 26. அதனாலதான் சொல்றேன் மிலார்ட், மிஸ்டர் மோகன சுந்தரம் 3 மாசத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு தன் துப்பாக்கி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அதே துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண் ராஜா கொலை பண்ண சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, துப்பாக்கியை பிணத்துக்கு பக்கத்திலேயே போட்டு வர சொல்லிருக்காரு. சந்தேகத்தை திசை திருப்ப மிலார்ட், ஒரு பெரிய வக்கீல் மூல அதுக்கு துடப்ப இருக்குன்னு நம்ப வேண்டியிருக்கு. Accusing me is inadmissible. I may take you to the bar council if you permit me, Milord. No, 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 no. No personal references. Sorry, Milord. Go ahead, Miss Counsel. என்னோட கடைசி சாட்சியா வீராசாமியை விசாரிக்க விரும்புறேன். No! No surprise witness to be allowed. வீராசாமி ஒரு முக்கியமான சாட்சி. கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேன் ஆர் கோச்மேன், இம்மெட்டீரியல். ஏன் இது வரைக்கும் கோர்ட்டு கூட்டிட்டு வரல? அவரை கடத்திக்கிட்டு போகவோ கத்தி காட்டி மிரட்டவோ செய்வாங்கன்னுதான் கடைசி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்ற. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத சாட்சிகளை கோர்ட் அனுமதிக்க கூடாது. That is suppression of truth and question of integrity of my witness. That's what I wish to say. The witness has got no integrity. His statement is important, not his status. Counsels, no clashes. சாட்சி என்னதான் சொல்றார் பாப்புமே? No, I don't want to listen. But I do want. வீராசாமி, வீராசாமி, வீராசாமி. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நீங்க தான் வாட்ச்மேன் வீராசாமியா? ஆமாங்க. கொலை நடந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரிய நான் உத்தரம்பட்டியில இருந்து வந்து சேர்ந்துட்டேனுங்க. வந்த உடனே போய் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேனுங்க. அங்க போனா லைட் எல்லாம் அணைஞ்சு கிடந்தது. என்னடான்னு நேரா உள்ள போனேன். அப்ப நம்ம மாணிக்கன் தம்பி முதலாளி மோகன சுந்தரத்தோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டாங்க?
ஆமா நீங்க சொன்னபடியே நான் சரண்ராஜ தீர்த்து கட்டி விட்டேன்னு சொன்னாருங்க எனக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க அப்படியே உடையாந்துட்டாருங்க சாமி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வைக்க சொன்னேன் வாங்கியாச்சுமா அக்கா அக்கா நீங்கடா வாங்க உட்காருங்க Congratulations. எதுக்கு வழக்கு சொல்றீங்க அக்கா வழக்கு கூட இன்னும் முடியலையே நான்சி வருஷம் பல ஆச்சு நான் இந்த வக்கீல் தொழில் ஆரம்பிச்சேன் ஜட்ஜோட பார்வை வச்சே ஜட்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேன் நிச்சயம் நீதான் ஜெயிக்க போற நான் ஜெயிக்கிறதா என்னோட வெற்றி தோல்வி எல்லாமே உங்களை சேர்ந்தது நீங்க போட்ட பிச்சை அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத குடத்துல இருந்த விளக்கு நீ அதை எடுத்து நான் கூடத்துல வச்சேன் தட்ஸ் ஆல் அக்கா நான் உங்களை கோர்ட்ல டோன்ட் பி சில்லி நான்சி கோர்ட்ல மடக்கி மடக்கி நீ கேள்வி கேட்டப்போ நான் எப்படி பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா ரியலி ஃபேன்டாஸ்டிக் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனைதா எனக்கு அந்த வேகத்தை கொடுத்தது அக்கா உங்களை தோக்கடிக்கணும்னு என்ன நீ என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை துரியோதனன் பக்கம் இருந்தா கிருஷ்ணன் கூட குருஷேத்திரத்துல தோத்துதான் போயிருப்பான் இந்த வழக்கில் சரண்ராஜை கொலை செய்யும் நோக்கத்தோடு திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது மாணிக்கம் தான் என்று சந்தேகத்துக்கிடமில்லாமல் பிராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் குற்றவாளி மாணிக்கத்திற்கு இபிகோ 302 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் கொலை செய்ய தூண்டியதோடு தன் துப்பாக்கியையும் கொடுத்து உதவிய மோகன சுந்தரத்திற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் வழக்கை திறமையாக நடத்தி குற்றத்தை தெளிவாக சாட்சிகளை கொண்டு நிரூபித்த அரசு தரப்பு இளம் வக்கீல் மிஸ் நான்சி நாராயணசாமியை இந்த கோர்ட் பாராட்டுகிறது மிலார்ட் ஜஸ்ட் அ மோமெண்ட் பிளீஸ் சந்தர்ப்பங்களையும் சாட்சிகளையும் ஒரு புத்திசாலி வக்கீல் சாதகமாக ஜோடித்து விட்டால் எந்த நிரபராதியையும் குற்றவாளியாக்கலாம் எந்த ஒரு கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க வைத்து சமூக அந்தஸ்தோடும் சகல வசதிகளோடும் சந்தோஷமாக வாழ வைக்கவும் சட்டம் இடம் கொடுக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இந்த தீர்ப்பு Miss Public Prosecutor, this amounts to contempt of court. I know, my lord. I am condemning not only this court, but the entire judicial system of our country. மிலார்ட் இந்த கேஸில் கொலை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள இந்த மாணிக்கம் உண்மையிலேயே நிரபராதி ஆனா இதே மாணிக்கம் செஞ்ச ஒரு கொலைக்கு சந்தர்ப்ப சாட்சிகள் இல்லாததால இதே கோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கார் இப்ப அதே மாணிக்கம் செய்யாத ஒரு கொலைக்காக இங்க தண்டிக்கப்பட்டிருக்கார் என்ன சொல்றீங்க மிஸ் நான்சி நாராயணசாமி உண்மைதான் சொல்றேன் மிலார்ட் மாணிக்கமும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல சண்டை போட்டுக்கிட்டது உண்மைதான் ஆனா மாணிக்கம் தான் அவனை கொன்னதா நான் வாதாடினது போய் மாணிக்கம் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோமுக்கு போனது உண்மைதான் ஆனா அவன் முதுகுல உள்ள தழும்பு போலீஸ் அடிச்சதால ஏற்பட்டது அல்லன்னு நான் வாதாடினது போய் மோகன் சுந்தரத்தோட துப்பாக்கி காணாம போயிட்டதா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான் வேணும்னு எப்படி செஞ்சு துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண்ராஜ கொலை செய்ய வச்சதா நான் வாதாடினது போய் வீராசாமி ஊருக்கு போய் சம்பவ தணிக்கை ராத்திரி திரும்பலங்கிறது உண்மைதான் ஆனா அதே ராத்திரி அவர் திரும்பி வந்தப்போ மாணிக்க மோகன் சுந்தரத்தோட போன்ல பேசுறத கேட்டதா நான் வாதாடினது போய் இப்படி வாதத்தால வளச்சொடிச்சு சட்டத்தை கேலி கூத்தாக்கன என்ன மெலாட் நீங்க கூட மனம் திறந்து பாராட்டிருக்கீங்க நினைச்சால சிரிப்பு வருது அப்படின்னா மிஸ் நான்சி
இந்த கொலையை மாணிக்கம் செய்யலன்னு சொல்றீங்களா? எஸ் மை லார்ட். இப்ப நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சரண் ராஜ நான் தான் கொன்னேன். நானே தான். நோ நோ, நான் நம்ப மாட்டேன். சரண் ராஜ நான் ரொம்ப நாளா பின்தொடர்ந்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவன் இருக்கிறது தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் போனேன். மாணிக்கமும் சரண் ராஜும் சண்டை போட்டு இருக்கும் போது வேணும்னே நான் தான் மேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். தெரியலையா? நான் தான் நான்சி. இங்க வந்த இந்நேரத்துக்கு உனக்கு முகூர்த்தம் குறிக்கத்தா நான் வந்திருக்கேன். நீ இன்னும் எத்தனை தடவை மூச்சு விட போறங்கிறது என் கையில தான் இருக்கு. புலி குகைக்கு வந்திருக்கிற பூனை குட்டி நீ புரியாம வந்திருக்க, இப்ப புரிய வைக்கிறேன். அதான் சொன்னேன், என் கையில இருக்குன்னு. நீ வச்சிருந்த துப்பாக்கிதான். ஐயோ, கால பட்டுடுச்சா? கிண்டலா பண்ற, என்ன வெறிநாயாக்கிட்ட, உன்னை என்ன பண்றன்னு பாரு. இன்னைக்கு கார்த்திக தீபம், சூர சம்மாரம் செஞ்ச முருகனோட பிறந்த நாள். வெளியில வெடிக்கிற பட்டாசு சத்தத்துல இங்க வெடிக்கிற துப்பாக்கி சத்தம் கூட கேட்காத. நீ தவிக்கிறத பார்த்தா எனக்கே தாகமா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு? ஓ, ஆப்பிள் தான் இருக்கா? சரி, இருக்கட்டும். கல்யாண பந்தல்ல அக்னி சாட்சியா மாப்பிளைய சுட்டு கொன்னியே, அவர் துடிதுடிச்சு சாகிறத பார்த்து ரசிச்சியே, இப்ப நான் ரசிக்கிறேன். ஆமாடா, நான் பொட்ட நாய்தான். அதான் உன்னை கடிச்சு கொதறிட்டு இருக்கேனே. அந்த படுகொலைக்கு உன்னை சட்டப்படி உள்ள தள்ளணும் தான் நினைச்சேன். ஆனா தாலி ஏறதுக்கு முன்னாலேயே காதலனை இழக்க போறியான்னு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சவால் விட்டியே, அதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது பாரு. என்ன சொன்ன அன்னைக்கு? சட்டம் கோர்ட் எல்லாம் எனக்கு சட்ட பேண்ட் மாதிரி, அப்படித்தானே? இப்ப உன் சாவு எனக்கு சக்கர பொங்கல் மாதிரி. ஏண்டா, பஞ்சமா பாதகம் அத்தனையும் செஞ்சுட்டு நெஞ்ச நிமிர்த்தி நீ இந்த நாட்டுல நடமாட சட்டம் உன்னை அனுமதிக்குதுன்னா அந்த சட்டத்தை படிச்ச என்ன எந்த கோர்ட்டும் எதுவுமே பண்ண முடியாம பாத்துக்க. எனக்கு தெரியும், இட்ஸ் அ சேலஞ்ச். எஸ் மை லார்ட், இட் வாஸ் அ சேலஞ்ச். நியாயமான வழக்குகளை மட்டுமே எடுத்து வாதாடி வந்த மிஸ் ராதா ரங்கநாதன் இன்னைக்கு ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல் லாயரா மாறிருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அந்த பாவி சரண் ராஜ் தான். சட்டத்தினால தண்டிக்க முடியாத அவனை
அவன் அறையில இருந்த மோகன் சுந்தரத்தோட துப்பாக்கியால நான் தான் சுட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறிஸ்துவ மதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் ஜனனம்னு இந்து மதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் தண்டனைன்னு இந்த நீதிமன்றம் சொல்லுது. எதுவா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். Stop them, Mr. Inspector. Don't touch her. My Lord, சரண்ராஜ கொலை செய்ததற்காக மாணிக்கமும் கொலை தூண்டதுக்காக மோகன் சுந்தரமும் குற்றவாளிகளான தீர்ப்பு வழங்கிய பின் அதே சரண்ராஜ கொன்றதாக இன்னொருத்தர கைது செய்ய இந்தியன் பீனல் கோட்ல எந்த செக்ஷனும் இல்ல. பொய் சாட்சி சொல்ல முன் வருபவர்களையும் அந்த சாட்சிகளை வச்சு பொய் வழக்குகள் நடத்தும் வக்கீல்களையும் அந்த வக்கீல்களை வச்சு வழக்குகள் நடத்தி சட்டத்திலிருந்து தப்பி வாழும் சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளை விட கடுமையாக தண்டிக்க சட்ட திருத்தங்கள் செய்தாலே ஒழிய This judiciary cannot win the confidence of the common man. மக்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ப மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். இந்த வழக்கில் சரண்ராஜை கொலை செய்தது தான் தான் என அரசு தரப்பு வக்கீலை முன்வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருப்பதால் இந்த வழக்கில் இந்த கோர்ட்டால் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்ப்பை மேல்கோர்ட் மறுவிசாரணை செய்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி சிபாரிசு செய்கிறேன்.